இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மௌனராகம் எபிசோடில் வந்துட்டு வருண் வந்துட்டு நம்ம கூப்பிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் வீட்டில் வந்து சொல்கிறாங்க. கேட்டோன்னே தருண் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவனுக்கு கூட காசு கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொடுத்தேன் நான் வாங்கிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷீலா ஒன்று ஏற்றி விடுறதுக்காக என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். நான் அனுப்பின டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் இப்போ வந்து பெருசாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மனோகர் வந்து திரும்ப ஷீலா மேலெல்லாம் கோச்சிக்கிறாரு. உன்னை யார் கேட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்புனேன், அதனால தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் உள்ளே போயிட்டாரு. அதே மாதிரி மல்லிகாவோட அண்ணன், அதாவது சொந்த அண்ணன் பழனி வந்துட்டாரு அப்படின்ற விஷயம் ஸ்ருதிக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இந்த மாதிரி அவர் திரும்ப வந்துருவா போல், வருண் அங்கே தான் இருக்காரு, அவரை கூட்டிகிட்டு தான் வருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனில் பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காதம்பரி வந்துட்டு எப்படியாவது அவரை வந்து தடுக்கணும், எப்படியாவது அவனை வந்துட்டு உள்ளே வரவிடாமல் பண்ணணும், அவளை கொன்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி வந்து ஐடியா சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியாக வராதுன்னு சொன்னாலும், இல்லை இல்லை நான் வந்து ஆல் செட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ருக்மணி வந்துட்டு சக்தியை சாகடிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சத்யா ஊரில் வந்துட்டு நம்ம வருண் வந்துட்டு சுகுமார் மாமா கிட்ட வந்து காலில் கையில் விழுந்தாவது வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க, எனக்கு கையில் காசு இல்லை, பர்ஸ் இல்லை, சாப்பாடுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுகுமாரும் என்னென்னவோ சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல சென்னைக்கு போங்க, அதெல்லாம் சரியாக வராது, உங்களுக்கு வேலைலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து வருண் கேட்குற மாதிரி இல்லை, நான் வந்து இங்கே தான் இருப்பேன், சென்னைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து நீங்கள் தேயில பறிக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சுட்டாரு. அவரும் வந்துட்டு தேயில பறிக்கும்போது ஒரு இது மாதிரி ஒரு பூச்சி கடிச்சிருச்சு. உடனே அவரால் அதை தாங்கிக்கவே முடியல, ரத்தத்தை பார்த்தோன்னா அலறி அடித்து ஓடுறாரு. இதெல்லாம் வந்து சத்யா பார்த்துட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, ஊருக்கு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பாடுக்கு வந்து சத்யாவே வந்துட்டு சுகுமார் மாமாவோட ஒய்ஃப் கிட்ட வந்து கொடுத்து அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அதை கூட பழனி வந்துட்டு தடுத்து வெறும் சோறை போய் கொடுங்க, குழம்புலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிடுங்கி வச்சிடறாரு. அதே மாதிரி சத்யாவோட மனசையும் வந்துட்டு மாற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த தம்பிங்க வந்து பண்ணுறது எல்லாமே நாடகம், அதை பார்த்துலாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து இன்னும் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. ஆனால் சத்யா வந்துட்டு இல்லை, அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது மாமா, அவர் ரொம்ப நல்லவர், என்னை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாரு, இப்போ வந்து அவர் நான் இல்லைன்னா போகவே மாட்டார் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பழனி வந்துட்டு அதுக்காகலாம் உன்னை வந்து அவங்க கூடலாம் அனுப்ப முடியாது, நீ அவனை வந்து மறந்துரு, அதெல்லாம் வந்து கெட்ட கனவாக நினச்சி மறந்துரு, நான் வந்து மல்லிகா வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட விட்டுட்டேன், ஆனால் உன் வாழ்க்கையில் அப்படிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து இன்னும் கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வருண் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சத்யா இல்லாமல் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சத்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பத்தி வந்து உருவாகுது வருண் மேலே. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோடாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.